2019 டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் நேற்று தொடங்கிடுச்சு. இதுல முதல் மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸும் திண்டுக்கல் நத்தம் ஸ்டேடியத்தில் ஆனாங்க. இதுல டாஸ் வின் பண்ண சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் பவுலிங் எடுத்தாங்க. முதல்ல பேட்டிங் ஆன திண்டுக்கல் டிராகன்ஸ் 115 ரன் எடுத்தாங்க 20 ஓவர்ல. சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 105 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சு அவங்களோட 20 ஓவர்ல 9 விக்கெட் இழப்புக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸ் 10 ரன் வித்தியாசத்துல நேற்று மேட்ச் வின் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா டிஎன்பிஎல் பிளேயர்ஸ்லாம் இந்த ஒரு சீசனுக்கு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி இவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎலை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்லாம் கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. கேட்டகரி ஏவை பொறுத்த வரைக்கும் அதாவது நேஷனல் சைடுக்கான பிளேயர்ஸ், இந்தியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ் டிஎன்பிஎல் ஆனாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தினேஷ் கார்த்தி, முரளி விஜய், விஜய் சங்கர், அது மட்டும் இல்லாமல் அபிநாத் முகுந்த், இது மாதிரி பிளேயர்ஸ்லாம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் சேலரி ஆனாங்கிறாங்க இந்த டிஎன்பிஎல்லோட சீசன் முழுக்க. கேட்டகரி பியை பொறுத்த வரைக்கும் B1 B2 பிரிச்சுட்டாங்க. B1 பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ நடத்துகிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், இது மாதிரி மேட்சஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பிளேயர்ஸ்லாம் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக ஒரு சீசனுக்கு சேலரியாக வாங்குறாங்க. கேட்டகரி B2 பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ நடத்துகிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடாமல் வெறும் டிஎன்பிஎல் மேட்சை 75% மேலே ஆடின பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களும் இதே சேலரி பொருந்தும். இப்போ கேட்டகரி சியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல்ல வெறும் 2-3 மேட்சஸ் ஆடிட்டு இப்போ ஆட போகிறாங்கன்னா சீசன் 4ல அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் ஆடாமல் நேஷனல் ஸ்டேட்டுக்கும் அதுவும் டீம் மேட்சும் ஆடாமல் இந்த பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா 50,000-75,000 சேலரியாக வாங்குறாங்க இந்த டிஎன்பிஎல் ஓல்ட் சீசனில். இப்போ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.